இந்தியாவுடைய பல நகரங்களுக்கு இடையே இப்போ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருது அதிவேகத்தில் போகிறதாலும் அதிநவீன வசதிகள் நிரம்பி இருக்கிறதாலும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இதோடைய அடுத்த கட்டமாக புல்லட் ட்ரெயின்ஸை அறிமுகம் செய்கிறதுக்கான வேலைகளை மத்திய அரசே இறங்கியிருக்காங்க இப்போதைய நிலமையில் சைனா மற்றும் ஜப்பான் மாதிரியான உலகத்துடைய ஒரு சில நாடுகளில் மட்டுமே புல்லட் ரயில்கள் இயங்கிட்டு வருது ஆனால் புல்லட் ரயில் ஓடும் நாடுகளுடைய பட்டியலில் கூடிய சீக்கிரம் இந்தியாவும் இணைய போகுது இந்தியாவுடைய முதல் புல்லட் ட்ரெயின் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் இடையே சீரி பாய போது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் கோடி ரூபாய் செலவில் இந்த புல்லட் ரயில் திட்ட வேலைகள் வருது இதில் மத்திய அரசுடைய பங்களிப்பு பத்தாயிரம் கோடி ரூபாய் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநில அரசுகளுடைய பங்களிப்பு தலா ஐயாயிரம் கோடி ரூபாய் எஞ்சிய தொகை எல்லாமே ஜப்பான் கிட்ட இருந்து பெறப்படுது ஜப்பான் உதவியோடு செயல்படுத்தப்பட உள்ள புல்லட் ரயில் திட்டம் இந்திய மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா பயண நேரம் வெகுவாக குறைய போகுது இப்போதைய நிலமையில மும்பையிலிருந்து ரயிலில் அகமதாபாத் போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சரை மணி நேரத்துல இருந்து அதிகபட்சமாக ஒன்பது மணி நேரம் வரை ஆகும் ரயில்களை பொறுத்து பயண நேரம் மாறுபடும் ஆனால் புல்லட் ரயில் வெறும் ஒன்றரை மணி நேரத்தில் மும்பையிலிருந்து அகமதாபாத் போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மும்பை அகமதாபாத் இடையேயான தொலைவு முப்பது கிலோமீட்டர் இந்த ரெண்டு நகரங்களுக்கு இடையே பயணிக்க போற புல்லட் ரயில் மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சீரி பாய போது அதனால சுமார் ஒன்றரை மணி நேரத்தில் மும்பையில இருந்து அகமதாபாத் அடையிறது சாத்தியம் தான் இந்த ரயிலுக்காக பேலஸ்ட்லெஸ் ட்ராக் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் ட்ராக் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுவே முதல் முறையா இருக்கு சரி பேலஸ்ட்லெஸ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு வகையான ரயில்வே தண்டவாளமா இருக்கு இந்த வகை ரயில்வே தண்டவாளங்கள் வளர்ந்த நாடுகளில் அதிவேக ரயில்களில் இயக்கப்படுறதுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது வளர்ந்த நாடுகள் இப்போ அதிகமாக விரும்பக்கூடிய தண்டவாள வகைகளில் ஒன்றா இருக்கு இந்த பேலஸ்ட்லெஸ் ட்ராக் சிஸ்டம் இந்த சூழலில் இந்தியாவில் முதல் முறையாக உருவாக்கப்பட்டிருக்கிற பேலஸ்ட்லெஸ் ட்ராக் சிஸ்டத்துடைய வீடியோவை ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் பகிர்ந்திருக்காரு புல்லட் ரயில் வேலைகளில் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக பார்க்கப்படுது மும்பை அகமதாபாத் புல்லட் ரயிலை தொடர்ந்து இந்தியாவுடைய பல வழித்தடங்கள்லையும் இந்த புல்லெட் ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான் சென்னை பெங்களூர் மைசூர் இடையே வர புல்லட் ரயில் சென்னையிலேருந்து பெங்களூர் வழியாக மைசூர் நகருக்கு இந்த புல்லட் ரயில் இயக்கப்பட இருக்குது இந்த புல்லட் ரயிலுடைய அதிகபட்ச வேகம் அப்படின்றது முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டராக இருக்கும்னு தகவல் வெளியே இருக்குது இந்த வேகத்தில் போனால் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வெறும் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்திலே போயிடலாம் இந்த திட்டத்துடைய ஆரம்பக்கட்ட வேலைகளும் இப்போ தீவிரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான அதிவேக ரயில்கள் இந்தியாவுக்கு அவசியமாக பார்க்கப்படுது இந்த அதிவேக ரயில்கள் பயண நேரத்தை குறைக்க போகுது அது இல்லாமல் பொருளாதார மேம்பாட்டுக்கும் பேருதவியாக இருக்க போது ஸோ இந்தியாவுடைய பேலஸ்ட்லெஸ் ட்ராக் சிஸ்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்